வரிசையிலே வழங்கியிருக்கும் மீண்டும் ஒரு அழகான ஒரு பக்தி பாடல். अखिल
இருந்தது காமாட்சி அம்மனை வணங்கி முருக பெருமானை வணங்கி ஒரு அழகான பாடலை எங்களது இசை குழுவின் எனது அன்பு சகோதரிகள் பிரேமா மற்றும் சித்ரா அவர்கள் எங்களது அருமை ரசிகர் அன்பு சகோதர சகோதரிகள்
அமர்ந்து இசை நிகழ்ச்சியை கண்டு ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இசை நிகழ்ச்சியில் மாங்காட்டு காமாட்சி அம்மனை வணங்கி தாய் மூகாம்பிகை வணங்கி ஒரு அழகான பாடலை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். பாடலை இசைக்குழுவின் எங்களது கீபோர்ட் பிளேயர் இசையமைப்பாளர் மதிப்பிற்குரிய சக்தி அவர்கள் இந்த பாடலை உங்களுக்காக பாட உள்ளார்கள். ஏன்னா இது வந்து ராஜா சார் தான் பாடியிருக்காரு. ராஜா குரலுக்காகவே இது ரொம்ப ஸ்பெஷல். அந்த வகையில ரொம்ப அழகான பாடல் தாய் மூகாம்பிகை வணங்கி இசை நிகழ்ச்சி. மீண்டும் பக்தி பாடல் நிறைவு செய்யும் பாடலாக ஒரு அழகான பாடல். शिवशत्यायुतो यदि भवति शब्द प्रभवितुम् न चेदेवं देवो न खलु कुचल स्पन्दितुमपि अतस्मात् आराध्यां हरि மலை மாமகள் நீ கலை மாமகள்
மகளே கலைமாமகளே ஜனனே ஜனனே ஜகமேயகமே ஜகத்காரணினே பரிபூரணினே நன்றி பக்தி பாடல்களுக்கு சிறப்பாக கைகளை தட்டிய அத்துணை ரசிக பெருமக்களாகிய அத்துணை பேருக்கும் எங்களது நவரசம் இசைக்குழு சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நின்று கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அமர்ந்த இசை நிகழ்ச்சியை ரசிக்குமாறு விழா கமிட்டியினர் சார்பாகவும் எங்களது நவரசம் இசைக்குழுவின் சார்பிலும் அன்போடும் பண்போடும் கேட்டுக்கொள்கின்றோம். இசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒரு அற்புதமான பாடலை வழங்கியிருக்கின்றோம். ஒரு அற்புதமான பாடலை இசைக்குழுவின் அன்பு சகோதரன் நாப்பா குமார் அவர்கள் உங்களுக்காக பாஞ்சாலி ஒருத்திக்கு புகில் கொடுத்தான் வைகுண்டன் பாரி உள்ளோர் அனைவருக்கும் துகில் கொடுத்தான் செங்குண்டன் செங்குண்டன இல்லை வைகுண்டன சிறந்தவன் யாரிங்கு உயர்ந்தவன்
மூலமாக உங்களுடைய ஆதரவை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த பாட்டுக்கு இவ்வளவு கைத்தட்டல் வருங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இருப்பினும் இந்த பாட்டை எங்களுக்கு போன மாசம் எங்களுக்கு பதிவு பண்ணும் போது நமக்கு கச்சேரி கொடுத்தவங்க சொல்லிதான் அனுப்பிச்சாங்க, இந்த பாட்டு கண்டிப்பா வேணும்னு. கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த பாட்டு நாங்க பாடிட்டு தான் இருக்கோம். இந்த தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே மேனுவல் வாசிக்கிறோம். இந்த பாடலுக்கு சிறப்பாக கீபோர்டு வாசித்த அன்பு சகோதரன் இசையமைப்பாளர் சக்தி அவர்களுக்கும், தபலா வாசித்த அன்பு சகோதரன் சுரேஷ் அவர்களுக்கும், இதற்கேற்றார் போல் மலேசியா வாசியவன் குரலை அசத்தலாக பாடிய அன்பு சகோதரன் நாப்பா குமார் அவர்களுக்கும் உங்கள் சார்பாக மீண்டும் பலமான ஒரு கைத்தட்டலை அவங்களுக்கு எதிர்பார்க்கிறோம். இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக திரைப்பட பாடலுக்கு போலாம் நினைக்கிறேன். போலாங்களா திரைப்பட பாடலுக்கு? ஓகே. நட்புனா இது போல எங்கேயுமே பார்க்க முடியாது. நட்பு அப்படின்னு சொன்னாலே நண்பர்கள்ங்கிறது அப்புறம்தான், ஆனா இது உயிரை விட மேலானது. கேரள மம்முட்டி அவர்களும் இணைந்து நடித்த தளபதி என்ற படத்திலிருந்து ஒரு விறுவிறுப்பான அற்புதமான பாடலை இந்த மேடையில் உங்களுக்காக திரைப்பட பாடல்கள் முதல் பாடலாக வழங்குகின்றோம். ஓடா எல்லாம் விட்டு
உங்கள் சார்பாக ஒரு பலமான கைத்தட்டலோடு இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக எப்பவுமே ரஜினி வந்தார்னா பின்னாடி கமல் வர்றதுதானே வழக்கம். அந்த வகையில புது பாடல்களுக்கெல்லாம் போகாம ஒரு நடுத்தர பாடலாக மீண்டும் ஒரு மாறுபட்ட பாடலை உங்களுக்காக வழங்குகின்றோம். பாடலை இசைக்குழுவின் அன்பு சகோதர சகோதரர்கள் அனைவரும் இணைந்து
கைகளை தட்டி உற்சாகப்படுத்திய ரசிக உள்ளங்கள் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வழங்க இருக்கும் அடுத்த பாடல் இது தமிழ் பாட்டுன்னு சொல்றதா இல்ல அரபி குத்துன்னு சொல்றதான்னு தெரியல அரபி குத்து ஓகேவா உங்களுக்கு இல்ல பழைய பாட்டு ஏதாவது பாடலாமா அரபி குத்து வேணும்னா நல்லா கை தட்டி பார்க்கலாம் இதே மாதிரி கை தட்டிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து தலை பாட்டு வரும் அடுத்து தனுஷ் பாட்டு வரும் தாய் கலவி
அப்புறையா இன்ன நீங்க நினைக்கக்கூடிய ரவுடி பேபி எல்லா பாட்டும் நாங்க பாட இருக்கிறோம் அந்த வகையில வழங்க இருக்கும் ஒரு அழகான ஒரு பாடல் தயவுசெய்து ரசிக பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பின்னால் இருக்கும் ரசிக பெருமக்கள் அமர்ந்து இசை நிகழ்ச்சி ரசிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் 3 மணி நேரம் இசை நிகழ்ச்சி நடைபெறும் அதனால பின்னால் இருப்பவர் அமர்ந்து ரசித்து பார்த்தால் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சார் உட்காருங்க மீண்டும் அறிவிக்கிறோம் ரசிக பெருமக்கள் அமர்ந்து இசை நிகழ்ச்சியை ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் 3 மணி நேரம் இசை நிகழ்ச்சி நடைபெறும் 3 மணி வரை நின்று பார்த்திருந்தா கால் வடிக்குங்க உங்களை மகிழ்விப்பதற்காகவே இந்த இசை நிகழ்ச்சி என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடரும் இனிய பாடல் புதிய பாடல் பீஸ்ட் தளபதி அவர்களின் பாடல் I'm a thief.
வழங்கி அந்த பாடலை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அழகான ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். தளபதி வந்தா அடுத்து யாரு வருவாங்க? தலப்பாட்டு அடுத்தது. நாங்க வேற மாதிரி அதிரடியான பாட்டு நிகழ்ச்சியிலே தொடரக்கூடிய அந்த அழகான ஒரு பாடலை நிகழ்ச்சியிலே தொடரக்கூடிய பாடலாக வழங்குகிறோம். நல்லது
இசை நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான பாடல். குறிப்பா சொல்ல போனா இந்த டெக்னாலஜிங்கிறது என்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததோ அப்பையில இருந்து எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. வயல்ல உழுகிறது கூட அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நெல்லு விளைக்கு வைக்கணும்னா நிறைய தண்ணி ஊத்தி மாடு ஏறு போட்டி அது ஒரு பத்து நாள் கழிச்சு பதமெல்லாம் பார்த்து தனியா விதை போட்டு குத்தாரி போட்டு சாமி கும்பிட்டு நடுவாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டிராக்டர்ல கட்டி போடுறாங்க, தர 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 இழுக்குறாங்க, ஒரே நாள்ல வேலை முடிஞ்சு போச்சு. மரா நாள் நட்டு வைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்துருச்சு, படபட பட 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 அரை மணி நேரத்துல முடிஞ்சு போயிடுது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த நெசவாளர்களுடைய கதையும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். டெக்னாலஜி என்னைக்கு உள்ள வந்ததோ கைத்தறிங்கிறத ஒரு நெசவாளர்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாவே போயிட்டு இருந்தது. அதுவும் இந்த கொரோனா சமயத்துல பட்டாலும் பட்டோம் வேதனை கொஞ்சமா நெஞ்சமா யாருகிட்ட நாம சொல்லி அழுக முடியும் சொல்லுங்க. உங்களை போலதான் நாங்களும் இசை கலைஞர்களா நாங்களுமே ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டோம். உங்களுக்கு ஒரு வேதனைனா எங்களுக்கு அதை விட வேதனை, சொல்லிக்க முடியாத வேதனை. ஆனா எங்களுக்கு உங்களை போன்ற நிறைய தன்னாவலர்கள் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. ஆனா உங்களுடைய அந்த தொழில் வந்து ரொம்ப பின்னோக்கி போயிடுச்சு. அந்த கைத்தறி நெசவுங்கறதே கிட்டத்தட்ட பின்னால போய் 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 கைத்தறிங்களா அந்த அது வேணாங்க. புடவை பார்க்க போனோம்னால வேற ஏதாவது கொஞ்சம் டிஃபரெண்டா கொஞ்சம் வேற மாதிரி மினுமினுன்னு காமிங்க அப்படிதான் கேக்குறாங்க. ஃபேன்சி சாரீஸ் தான் வேணும் அப்படின்னு கைத்தறி ஆடைகளை இப்ப விரும்புறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஆனா இப்ப மறுபடியும் அது எல்லாம் திருப்பி முன்னுக்கு வந்துட்டு இருக்கு. கைத்தறி ஆடைகளை அணிவது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இப்ப நாங்கெல்லாம் போட்டிருக்கிறது கூட கைத்தறி ஆடை தான். இந்த மேடைக்கு கைத்தறி ஆடையோட தான் வரணும்னு நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டதுனால இங்க எல்லாமே அணிஞ்சிருக்க கூடிய அத்தனையுமே கைத்தறி ஆடையில அணியப்பட்டதுதான். அது இந்த மேடையில சொல்லிக்கிறேன். ஏன்னா பர்டிகுலரா நம்ம தர்மபுரியில எல்லாமே நெசவாளர்கள்ங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால பர்டிகுலராவே இந்த பாடல் உங்களுக்காக நாங்க வழங்க இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லி பாடி வருவே
சொல்லி அழுவே இந்த நிலைய வரிகள் நான் வந்து உள்ளுக்கு வாங்கி பாடுறதுங்கிறது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுபடியும் ஒரு பலமான கைத்தட்டல் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். இதுக்கு மிகவும் சிறப்பாக கீபோர்டு வாசித்த எங்களது அன்பு சகோதரர் இசையமைப்பாளர் சக்தி மற்றும் சுரேஷ் அவர்களுக்கு உங்ககிட்ட இருந்து கைத்தட்டல் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த பாட்டு நாங்க கண்டிப்பா பாடியே ஆகணும்னு சொன்னதையுமே அவங்க ரெண்டு பேருமே ரிஹர்சல் எடுத்துட்டாங்க. என்னாலதான் பாட வாய் வரல. ஏன்னா இதுல உள்ள வார்த்தைகள்லாம் நாங்க மனப்பூர்வமா விரும்பினது எங்க மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. உங்களுடைய கஷ்டம் எங்க கஷ்டம். அதனால அனுபவிச்சு பாடினதால கண்ண கண்ணீரோடு இந்த பாடலை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். நன்றியை கூறிக்கொண்டு இசை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு விறுவிறுப்பான பாடலோடு உங்களை வரவேற்கிறோம். செங்குந்தர் சமுதாயத்தின் வாழ்வாதாரமான கைத்தறியின் சிறப்பை பி சுசீலா குரல் வாய்ஸில் இனிமையாக பாடிய சகோதரி அவர்களுக்கு நமது கவுந்தப்படி மற்றும் பெரியார் மாவட்ட செங்குந்தர் சமுதாயத்தின் சார்பாக தர்மாபுரி சலங்கபாளையம் செங்காம்பாளையம் கவுண்டம்பாளையம் கிராமங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை நிறைவில் ஒரு முறை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா உங்களுக்காக இந்த பாட்டை பாடுறோம். இசை நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை பாடியத இந்த பாட்டை மறுபடியும் திருப்பி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா பாடுறோம். என்ன பாடினா கண்டிப்பா இனிமேல் அழுதுருவேன் அழுதுருவேன் அவ்வளவுதான்.
ஆமா அதனால கண்ணல கண்ணீர் இல்ல ஒரு பாட்டுக்கு ஒரு நாலஞ்சு பாட்டு கழிச்சு நாங்க பாடுறோம் அதுக்கு முன்பாக ஒரு விறுவிறுப்பான பாடலுக்காக உங்களுக்கு கவி பாடும் கலைஞன் உன்னை தினம் தேரும் தலைவன் கவி பாடும் கலைஞன் காவல் வரும்போது கையில் விளங்கேது கால்கள் நடமாடட்டும் கவி பாடும் கலைஞன் உன்னை தினம் தேரும் தலைவன் கவி பாடும் கலைஞன் காவல் வரும்போது கையில் விளங்கேது கால்கள் நடமாடட்டும் துணி இருந்தால் பாட முடியும் துணை இருந்தால்
உன்னை தினம் தேடும் தலைவன் இன்று கவி பாடும் கலைஞன் உன்னை தினம் தேடும் தலைவன் கவி பாடும் கலைஞன் காவல் வரும்போது கையில் விளங்கேது தாள்கள் நடமாடட்டும் விறுவிறுப்பான பாடல்களுக்கு கைகளை தட்டிய எங்களது உயிரினும் மேலான ரசிக பெரும் மக்களாக அத்தனை பேருக்கும் எங்களது சேலம் புகழ் நவரசம் இசைக்குழுவின் சார்பில் நன்றி நன்றி என்ன கியூட்டா அவர் பாருங்க செல்போன்ல ஒரு டாட்டா காமிச்சிட்டாரு தேங்க்யூ சோ மச் லவ் யூ இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களை விட்டு மறையாமல் இதயத்திற்குள் இதயமாக கூடியிருக்கும் புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இணைந்து நடித்த ஒரு அற்புதமான பாடல் இது போன்ற பாடல்களை இந்த மேடையில் இந்த பகுதியில் வழங்க மிகவும் பெருமையாக உள்ளது அது சமயம் இந்த நிகழ்ச்சிக்கு நல்லதொரு பாதுகாப்பினை அளிக்க வந்திருக்கும் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்களா இல்லைங்களா அப்படின்னா ஊர் எவ்வளவு கட்டுப்பாடோட இருக்கு பாத்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் நன்றி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இசை நிகழ்ச்சி அழகான பாடல் உங்களுக்காக
அவருக்கு முதல்ல வணக்கம் வைக்கணுமோ இல்ல என்னத்த சொல்ல ஒரு பலமான கைத்தட்டல் எங்களுக்காக கொடுங்க கச்சேரி நல்லா இருக்குங்களா பாடி தொலையும் பாருங்க இனி திட்டாரு அவர் என்ன கேக்குறாருன்னா எப்ப பார்த்தாலும் டொம்மு டொம்மு டொம்முன்னு அடிச்சிட்டே இருக்கிறீங்களே கொஞ்சம் மெதுவா பாடப்படாத அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா அதுக்கு நீ சரிபட்டு வரமாட்ட அது யாரு ஒருத்தரையும் காணும் வேலைக்கு ஆகாது பொம்பளைக்கு அடக்க அகம்பாவம் இருக்கக்கூடாது கொஞ்சம் மெதுவா பாடினா தான் என்னவா இவங்களுக்கு இல்ல கேக்குறேன் நானும் வரமாட்டேன் பேச்சு பேச்சாத்தா இருக்கணும் ஆமா பாடிடுவோமா தலைவாழை எல போடுங்க பாடணுங்களா இல்ல என்ன விஷயம் சொல்லுங்க
கோவில் தலைவருக்கு என்ன நன்றி இசை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு விறுவிறுப்பான பாடல் இந்த அம்மா தான்டா அந்த வீட்டுக்கு மெயின் அப்படிலாம் இல்லைங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா நன்றி நன்றி இந்த பகுதியில் நல்ல ஒரு வாய்ப்பை அளித்து விழா கமிட்டி சேர்ந்த அத்தனை பேருக்கும் எங்களது சாந்தியின் நவரசம் இசைகளின் சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அநேக ரசிகர்கள் திருப்பதிக்கு நன்றி தளபதி விஜய் அவர்கள் நடித்து சமீபத்தில் வெளிவந்து வெற்றி கண்ட வாரிசு திரையில் வாங்கிய ஒரு எதிர்ப்பாடுகளுக்காக வழங்கியிருக்கிறோம் வளர்ச்சிதமே
தளபதி பாட்டுக்கு அதிரடியாக கைகளை தட்டிய ரசிக உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிக்க எங்களுக்கு வாய்ப்பினை வழங்கிய விழா குழுவை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது சாந்தி அவர்கள் வழங்கும் நவரச
சிறப்பாக ட்ரம்ஸ் இசைத்த எங்களது அண்ணார் செல்வம் அண்ணார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கைதட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்க அண்ணார் வந்து இசைஞானி இளையராஜா அவர்கிட்ட ட்ரம்ஸ் வச்ச சிவமணி அண்ணார் தெரியுங்களா? சிவமணி சிவமணி தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலக சாதனை படைச்சவரு சிவமணி அண்ணாரு. இவர்கிட்ட சிவமணி அண்ணாரு பரிசு வாங்கியிருக்காரு. ஐயோ இல்ல இல்ல அவர்கிட்ட இவரு பரிசு வாங்கியிருக்காரு. சாரி 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 உணர்ச்சி வசத்திலயா எனக்கு புரியல. சாரி சாரி சிவமணி அண்ணாரு கிட்ட இவர் பரிசு வாங்கி. அடுத்த பாட்டு தளபதி பாட்டு நாங்க பாடியாச்சு. தல பாட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. துணிவு திரைக்காவத்தில் இருந்து சில்லா சில்லா அதிரியான பாடலை நிகழ்ச்சியிலே தொடர்புடைய பாடலாக பாடுகிறோம். தலைப்பாட்டுக்கு கைதல் ரொம்ப கம்மியா இருக்க தலை ஃபேன்ஸ் கம்மியோ இங்க. அடுத்து விஜய் நடிச்ச படத்தை பாட்டு வந்து கடைசியா தான் பாடுவோம். இன்னும் பாட மாட்டோம். விழா குழுவினரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு கால வெள்ளத்தால் அளிக்க முடியாத ஒரு அழகான ஒரு பாடல். மீண்டும் இசைஞானி இளையராஜா இசையில் அமைந்த செவாலியே சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்து வெற்றி வாகிசூடிய இந்த பாடல் விழா குழுவினரின் விருப்பத்திற்கு இணங்க இந்த பாடலை வழங்குகிறேன். ஹலோ, நன்றி. இந்த நல்லது ஒரு வாய்ப்பினை அளித்த விழா குழுவை சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களது நவரசம் இசை குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை திரைப்படம் போல் அழகாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் KSR அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்ப ஆல்ரெடி அண்ணன் ஊர்ல நடந்த நிகழ்ச்சி இப்போ சூப்பரா யூடியூப்ல போயிட்டு இருக்கு. இதுவும் யூடியூப்ல வரும். அதே போல இந்த பண்டிகை திருநாளில் எங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பினை அளித்த விழா கமிட்டியைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த முற்றிலும் மாறுபட்ட பாடல். நிறைய பாட்டு ஒரு சில பாட்டு தான் ஃபெமிலியரான சாங், அதாவது ரொம்ப மனசுல டக்
டக்குன்னு பாண்ட ஒண்ணு பிடிக்கக்கூடிய ஒரு பாடல். இது அந்த வகையில வாணிஸ்ரீ அம்மா அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் இணைந்து நடித்து மேஸ்ட்ரோ இசைஞானி அவர்கள் இசையமைத்த ஒரு அற்புதமான பாடல். இது கண்டிப்பா எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு மாறுபட்ட பாடலாக இந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். அக்கா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல இந்தி பாட்டெல்லாம் முதல்ல வந்து தமிழர் இசையே வந்து அப்படியே மரகடிச்சிருச்சு. இந்தி பாட்டெல்லாம் நல்ல பிரபலமாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம்ல இசைஞானி இளையராஜா இது போன்ற பாடல்களை இசை அமைச்சுதான் மீண்டும் இந்தி பக்கம் போயிட்டு இருந்த தமிழர்களை இந்த பக்கம் திருப்பினாரு. இசைஞானி இளையராஜா இது போன்ற பாடல்களை வழங்கித்தான் தமிழர்களை மீண்டும் நம்ம பக்கம் திருப்பினா. அந்த மாதிரியான ஒரு பாட்டு. தயவு செய்து இன்றைய ஜெனரேஷன் எல்லாம் இந்த பாட்டை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக விழா குழுவினருக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். தொடரும் பாடலாக புத்தம் புதிய பாடல் உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். பாடல் அன்பு சகோதரி சித்ரா அவர்கள் உங்களுக்காக. ஆமா
சேலை 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 கட்டின குரு குரு குருன்னு பாப்பாங்க குட்ட குட்ட கவுன போட்டா குறுக்காம இருக்கா பாப்பாங்க சேலை பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ல ஒண்ணும் இல்லைங்க ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலைய அலையும் ஆம்பளை புத்தி ஓ சொல்றையா மாமா ஓ சொல்றையா மாமா ஓ சொல்றையா மாமா ஓ சொல்றையா மாமா கலரா இருக்கும் பொண்ண பார்த்தா கணக்கு பண்ண குடிப்பாங்க கருப்பா இருக்கும் பொண்ண பார்த்தா கடையா இருக்குன்னு சொல்வாங்க கலரும் கருப்பும் மாநிறமும் நிறத்திர ஒண்ணும் இல்லைங்க சீனி சட்டை கட்டை சுத்தி இரும்பா திரியும் ஆம்பளை புத்தி ஓ சொல்றையா மாமா ஓ சொல்றையா மாமா ஓ சொல்றையா மாமா ஓ சொல்றையா மாமா நெட்டையாக வளர்ந்த பொண்ணு நிமிந்து நிமிந்து பாப்பாங்க முட்டையாக இருக்கும் பொண்ணு குனிஞ்சி வளைஞ்சி பாப்பாங்க வளர்ந்த பொண்ணு பொம்மனு இருக்க சொல்வாங்க குச்சி உடம்பு காரி வந்தா கச்சிடம் என்ன வழிவாங்க கொடுக்கொடு உடம்போ குச்சி உடம்போ சைஸ்ல ஒண்ணும் இல்லைங்க அல்வா மாறி அழக சுத்தி அலையா குடிக்கும் ஆம்பளை புத்தி ஓ சொல்றையா மாமா ஓ சொல்றையா மாமா ஓ சொல்றையா மாமா ஓ சொல்றையா மாமா நன்றி இசை நிகழ்ச்சியில் ஒரு பத்து பாட்டுக்கு முன்னாடி இந்த பாட்டை பாடணும் நெசவாளர்களுடைய கதையை சொல்லி பாடணும் மீண்டும் அந்த பாடலை பாட சொல்லி விழா கமிட்டினர் கேட்டிருக்காங்க நல்லதொரு வாய்ப்பினை அளித்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் கமிட்டியினர் அத்தனை பேருக்கும் எங்களது நவரசம் இசைக்குழு சார்பில் மனமார்ந்த நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கும் எனது சகோதர சகோதரிகள் அமர்ந்து இசை நிகழ்ச்சியை ரசிக்குமாறு தாழ்மையோடு உங்களை இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றோம் நீ சோடா புட்டி நானும் சோடா புட்டி பிஸ்கட் வேணுமா நாங்க பாடுறோம் உனக்கு என்ன கைது பாத்தீங்களா பிஸ்கட்டை கூட நாங்க உட்காந்து கேக்குறோம் இல்ல அப்ப நாங்க சாப்பிட்டுக்கிட்டே பாக்க போங்கிறோம் அந்த பையன்
ஆடியோ வேற கொடுங்க நம்ம கேஎஸ்ஆர் டிவி அவருக்கும் கொடுங்க இசை நிகழ்ச்சிகளுக்கு வாரி வாரி வழங்கியவர்கள் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் கமிட்டியினர் என்பது அன்போடு தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நெசவாளர்களின் ஒரு அழகான பாடலை வழங்க இருக்கின்றோம் நிறைய பேர் பாட்டு கேட்டு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்லயும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க தி சேம் டைம் ஒரு சில பாட்டு நீங்க கேட்ட பாட்டு உங்களுக்கு தெரியல நாங்க பிராக்டீஸ் பண்ணல பிராக்டீஸ் பண்ண பாட்டு கண்டிப்பா பாடுறோம் ஒருத்தர் வந்து ரஜினி பாட்டு அண்ணன் என்ன தம்பி என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படி எல்லாம் சொல்லப்படாது எப்பவுமே அண்ணன் தம்பிக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நண்பர்களும் உங்களுக்கு இருப்பாங்க கூட அதே மாதிரி அந்த பாட்டுக்கு பதிலா வேற பாட்டு உங்களுக்காக பாட இருக்கும் அதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக் அதுக்குள்ள உங்ககிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசுறேன் இங்க வா மேல வாடா வா வா உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறேன் யாராவது ஒரு பையன் தான் வாங்க உனக்கு பிஸ்கட் வேணும்னா மேல வா பரவால்ல வா ஊ சொல்றே மாமா பாட்டுக்கு நீ பாடுறல கை தட்டுறல ஊ சொல்றே வா வா மேல வா வாடா என்ன பாக்க ஓடி ஓடி வந்துட்டாரு கீழ வர மாட்டியா எப்ப வருவ அப்படி கேக்குறாரு அண்ணே சாப்பிட்டியா டேய் இந்த டக்காட்டி வெள்ள எங்கட்ட வெச்சுக்காத நீங்க அங்க உட்காருங்க நான் வரேன் போலங்களா என்ன சொல்லி பாடி வருவே யாருக்கு பொறுப்பு வண்ண வண்ண நிறங்களிலே
உங்க உசுறு போல இந்த கதைய நான் யாருக்கு சொல்லி அழுவேன் மகத்தான கை தெரியும் ஆடனீரோ என்ன சொல்லி பாடி வருவேன் இந்த கதைய நான் யாருக்கு சொல்லி அழுவேன் இந்த நிலைய நான் யாருக்கு சொல்லி அழுவேன் இந்த நிலைய நான் யாருக்கு சொல்லி அழுவேன் உங்க நிலைய நன்றி. இந்த பாட்டு மறுபடியும் பாட சொல்லுமாறு விழா கமிட்டியினர் கேட்டுக்கொண்டதற்கு பேரில் இந்த பாடலை வழங்கினோம். நீங்க வாங்க நீ வரல போ இசை நிகழ்ச்சியை தொடரும் பாடலாக மீண்டும் ஒரு விறுவிறுப்பான பாடல் பாடலை இந்த சிட்டானங்களுக்காக ஒரு சில பாட்டு பாடுவோம். அப்புறம் பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு வேண்டிய விருப்பமான பாடல்களை பாட இருக்கும். முருக்கு எங்க திருப்பிட்ட மொத்த கிருக்கு
நெசவாளர்கள் பாடலை பாராட்டி மதிப்பிற்குரிய ஐயா பக்கிரிசாமி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். 100 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ள அண்ணாருக்கு எங்களது நவரசம் இசைக்குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 100 என்னங்க 100 உங்க மனசுதான் எங்களுக்கு வேணும். ஆமா 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 கைய தட்டினா எங்களுக்கு போதும். போதும் ஆமா ஆமா அப்படியே காதல பூக்கல இருந்து புத்தால வாங்கிக்கோ எங்களுக்கு சங்கடம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா வண்டி வண்டி சைக்கிள் பைக் எல்லாம் கொடுத்தா இவர் வாங்கிக்குவார். ஆமா அதனால கொடுத்தீங்கன்னா ஓட்டிட்டு போயிருவோம். இருப்பினும் ஒரு கலைஞர்களுக்கு வேண்டியது கை தட்டல் அவ்வளவுதான். அவ்வளவுதான் இசை நிகழ்ச்சி பாடலை பாராட்டி 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க உள்ளவங்க எல்லாம் நெசவாளர்கள், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க எல்லாம் விவசாயிகள், அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி நம்மளது அதனால ஐயா வந்து கேட்டு போயிருக்காங்க. அவங்களுக்காக கண்டிப்பா ஒரு பாட்டு பாட இருக்கும். அதற்கு முன்பாக ரொம்ப நேரமா அண்ணன் என்னடா தம்பி அண்ணன் என்ன தம்பி என்ன பாட்டு ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கீங்க. இப்பொழுது விவசாயி, அதற்கு அப்புறம் வேற பாட்டு. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசமைத்து அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனச வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோர் விவசாயி விவசாயி
சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி கொடி எத்தனையோ கட்சிகளில் இருந்தபடி இருந்திடலாம் நாட்டில் பல வண்ண கொடி எத்தனையோ கட்சிகளில் இருந்தபடி பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி நன்றி நன்றி இசை நிகழ்ச்சி ரொம்ப நேரமா ஒருத்தர் பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க பட் அந்த பாட்டு நாங்க பயிற்சி பெறல அதற்கு பதிலாக அதோட சிறப்பான பாடல் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் இந்த பாடல் இசைக்குழுவின் எங்களது கீபோர்ட் பிளேயர் இசையமைப்பாளர் சக்தி அவர்கள் சிறப்பாக பாட உள்ளார்கள் ஆனா உண்மையில் எழுதி வந்தேன் தொட்டெடுத்தது யார்
கொடுப்பது யாரு, இப்போ தத்தளிப்பது யாரு, உள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி, போடாதோ உள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையில மெழுகுவர்த்தி. சிறப்பாக பாடிய அன்பு சகோதரன் சக்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். வார்த்தைகள் அத்தனையும் உண்மை, முத்து முத்தான வார்த்தைகள். உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தியா இருந்தாலும் உண்மையாவே மெழுகுவர்த்தியாதான் நிறைய பேர் இருக்கும் மனசுக்குள்ள. நம்ம சக்கரவர்த்தின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிறோம். கலைஞர்களும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். உங்களை போல நாங்களும் அப்படித்தான். அதை எங்க தலைவர் சொல்லிட்டாரு. இசை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு விறுவிறுப்பான பாடலை உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு, சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா, ராமம்மா கண்ணு சௌக்கியம்மா, என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா, ராமம்மா கண்ணு சௌக்கியம்மா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா, குடிச்சு மோதி தம்பட்ட பாடு பாத்தியா, யாருக்கும் மஞ்சிடாத சிங்கந்தா, உரசை பாருங்க மங்கிடாத தங்கந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா, ராமம்மா கண்ணு சௌக்கியம்மா, அட என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா, ராமம்மா கண்ணு சௌக்கியம்மா.
என்னிடத்தில் கொட்டி கிடக்கு சுழற்சி பயல் உன்னிடத்தில் என்ன இருக்கு சத்தியத்தை பேசுகிற நெஞ்சம் இருக்கு கோத்தமரணி இருந்த நேசம் இருக்கு சத்தியத்தை நம்பி லாபம் இல்லாது அப்பே காது கொஞ்சம் தானே வந்திருக்கு மிச்சம் மிகட்டும் என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா அம்மா கண்ணு சௌக்கியம்தான் ஒரு அன்பான வேண்டுகோள் சாங் வந்து மாறன் மூவில இருந்து ஒரு பாட்டு கேட்டு இருக்கீங்க பட் கண்டிப்பா நாங்க அதை பிராக்டிஸ் பண்ணல தவறாக எடுக்க வேண்டாம் அண்ணன் தங்கச்சி பாட்டு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அண்ணன் தங்கச்சி பாட்டு நிறைய இருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க பாடுறோம் பட் இந்த புது பாட்டு நாங்க இன்னும் பயிற்சி எடுக்கல பயிற்சி எடுக்காம பாடினோம்னா பாதி பேர் வாசிச்சு பாதி பேர் வாசிக்காம வந்தோம்னா நல்லா இருக்காது பாட்டும் நிறைவா தெரியாது அதனால தெரியாத பாடலை கேட்க வேண்டாமே அன்போடு கேட்டுக்கொண்டு இசை நிகழ்ச்சியில் புத்தம் புதிய பாடலாக உங்களுக்கு மீண்டும் வழங்குகின்றோம்
கைகளை தட்டிய ரசிக உள்ளங்கள் அனைவருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வர இருக்கும் பாடல் ஐயா சமே ஆமா சமே ஐயா சமே ஏதா கைதட்டு கம்மியா இருக்கு என்ன பாட்டுனே தெரியலையா இந்த பாட்டுக்கு தான் நிறைய கைதட்டு வருது लुंगी ये ऐसी घटी
Oh,
நோதில் உள்ளதோ காதல் ஜோதி ஒன்று
நீடுமோ என் காவல் எல்லையை தாண்டுமோ நாயங்கள் வாய் மூடுமோ தெய்வம் இல்லை என்று போகுமோ யாவிக்கையோ மேகம் தன்னை மேகம் கூடி மின்னல் மின்னுதோ மின்னல் இந்த நேரம் எங்கள் கண்ணில் மின்னுதோ ஒரு ராகம் புது ராகம் அதி சோகம் தானே நன்றி. குட்டி பிள்ளைங்களாம் இங்க மேடையில டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு குட்டி பாப்பா அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்காக சின்ன குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க மேடைக்கு வரலாம். யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ சின்ன குழந்தைங்கள சொன்னேன். குட்டி பாப்பா அங்க அவங்களேதான். அவங்களுக்காகவே இந்த பாட்டு பழக இருக்கும். இதனை தொடர்ந்து மீண்டும் உங்களுக்கு உங்ககிட்ட வரும். கூட்டம் நிறைய இருக்கும் போல இருக்கு. தள்ளிக்கலாம்.
தொடரும் பாடலாக சாமி என்ன ஒரு ஆட்டம் என்ன ஒரு ஆட்டம்
Take me, take me.
மேடியர் ராணி என்று முளபாணி நம்ம ஒன்னா சேர ஃபயர் பத்து கெருச்சா ஒரு பலமான கைதட்டல் கொடுங்கள. சரி தங்க பிள்ளைங்களா, கால் வலி எடுத்திருக்கோம், போய் அம்மாட்ட உட்காந்துக்கோங்க. இவங்க ஆடுறாங்களோ இல்லையோ, அவரு கைய காட்டி காட்டி ஆடுறாரு. அநேகமா வீடியோல ரோஸ் கலர் கையா தான் தெரியும். ஏன்னா பிள்ளைங்க டான்ஸ் ஆடுற பார்த்தா உன் கைதான் தெரியுதான். சௌப்பா கோச்சிங், நன்றி. சூப்பர் சூப்பர், வாங்க. விறுவிறுப்பான பாட்டை கேட்டோம், குழந்தைங்கள்லாம் ஆடி சோர்வடைஞ்சிட்டாங்க. ஒரு மெலோடி சாங் பாடுவோம். அது இப்போ தற்சமயம் இளையராஜா அவர்கள் இசையில் வெளிவந்த விடுதலை என்ற படத்தில் இருந்து அற்புதமான பாடல். என்ன ஒரு பியூட்டியான விஷயம் கேட்டீங்கன்னா, 80 வயசு ஆகியும் அந்த குரல்ல இருக்கிற கம்பீரம் இன்னும் போகல, அந்த இசையில இருக்கிற அந்த புத்துணர்ச்சி இன்னும் குறையல, இன்னும் பாடிட்டே இருக்காரு, பாடி பாடி நம்மள எல்லாம் மகிழ்விச்சிட்டே இருக்காரு. அவருடைய குரலில் சிறப்பாக பாட வருகின்றார் எங்களது இசைக்குழுவின் அன்பு சகோதரன் கீபோர்ட் பிளேயர் சக்தி அவர்கள். 80 வயசுல டியூயட் பாடியிருக்காரு மேஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்கள். இதை தொடர்ந்து வழக்கம் போல உங்ககிட்ட ஒரு கொஞ்ச நேரம் நான் வந்து பேசலான் இருக்கேன். இதுக்கு அடுத்து இப்போ ஒரு மென்மையான பாட்டு கேளுங்க. இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாட்டு விறுவிறுப்பான பாட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் அண்ணன் தங்கை பாடல பாடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பழைய பாடல பாட சொல்லி நிறைய பேர் வேண்டி விரும்பி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக அதற்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இருக்கோம். என்ன பெரியவங்க நாங்க கீழே போன வரலோ ஒரு ஒரு அப்பத்தா வந்து கைய பிடிச்சிட்டு சொன்னாங்க, பழைய பாட்டு பாடுங்க. நன்றி. புதிய பாடல்களுக்கு நடுவே மீண்டும் ஒரு அற்புதமான பாடலை உங்களுக்கு இடையே பாட வருகின்றோம். இசை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு டப்பாங்குத்து பாட்டு உங்களுக்காக. இதுக்கப்புறம் கொஞ்சம் பெரியவங்களுக்கும் வழி விடுவோம். எப்ப பார்த்தாலும் புதுசு டம்மு டம்முன்னே வாசிக்கிறீங்களேங்கிற மாதிரி ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு அஞ்சாறு பாடல் வழங்க இருக்கும். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே நிறைய பழைய பாட்டு பாடலான் இருக்கும். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் அவர்கள் பாடினது, ரெண்டு மூணு பாட்டு நல்ல நல்ல பாட்டுலாம் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு சூஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஒரு சில பாடல் எங்களுக்கு முன்னாடி இதை பாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த மேடைக்கு நாங்க வரும்போது
கண்டிப்பா இந்த பாடல பாடுறோம். இப்ப பாட முடியாத ஒரு சூழ்நிலை. மன்னிக்குமார் தாழ்மையோட கேட்டுக்கொண்டு இசை நிகழ்ச்சி ஒரு அற்புதமான பாடல் உங்களுக்காக. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இவர் ஒத்துரு போதுங்க. சிவாஜி பாட்டு அடுத்த பாட்டு உங்களுக்காக. எத்தனையோ பேருக்கிட்ட எழுந்த பையன் பாத்தியே எடுத்து பார்த்த பையன் Thank you.
பொண்ணு பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. நீ என்னவோ பாடு, நான் இப்படிதான் இருப்பேன். அங்க ஒரு தாத்தா உட்காந்துருக்க. நன்றி. இசை நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் விறுவிறுப்பான பாட்டெல்லாம் கேட்டீங்க இல்லையா, இப்போ கண்டிப்பா உங்களுக்காக பழைய பாட்டு பாடுறேன். அவர் கண்ணுல அப்படி நீர் ததுப்புது. பாடுவீங்களா மாட்டீங்களா? நன்றி. இசை நிகழ்ச்சியில் ஒரு நிறைய பழைய பாட்டு உங்களுக்காக பாட இருக்கும். இன்னொரு பலமான கைத்தட்டல் எங்களுக்காக. அதுபோல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறது சாதாரண விஷயம் இல்ல. காமாட்சி அம்மன் திருக்கோவில் விழா கமிட்டினருக்கு பலமான ஒரு கைத்தட்டல் கொடுங்க. தேங்க்யூ. நன்றி. இந்த ஊரு இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு. அழகிய தமிழ் மகன் இவள் திருவிழிகளில் எழுதிய மடல் எல்லாம் பொழிவது உறவின் குரல் படித்தால் ரசிக்கும் கணிப்போம். அழகிய தமிழ் மகள் இவள் திருவிழிகளில் எழுதிய மடல் எல்லாம் பொழிவது உறவின் குரல் படித்தால் ரசிக்கும் கணிப்போம்.
வானுலகம் என்னும் விழிகளில் எழுதிய மடன் மின்ன மொழிவது உறவினும் குரன் குரன் படித்தான் தனி போல் இனிக்கும் எங்களது இசை கலைஞர்கள் அனைவரும் இணைந்து எங்களது இசை கலைஞர் சங்கத்தின் தலைவர் திரு நந்தன் அவர்கள் இவரோட தலைமையில ஊரெல்லாம் உன் பாட்டு தாங்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும். லாக்டவுன் சமயத்தில் ஊரெல்லாம் உன் பாட்டு தான் நிகழ்ச்சி நடத்தி அது மூலமா டொனேஷன் வந்தது. எங்களை போன்ற இசை கலைஞர்கள் நலிவடைஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் டொனேட் பண்ணோம். அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் எங்க தலைவர் நந்தன் அவர்கள். அதே போல ஆமா இங்க பெருமைப்படுறேன் நான் இது இந்த விஷயத்த சொல்றதுக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கீபோர்ட் பிளேயரா இருந்து தன்னுடைய பங்கை மட்டும் அதுல கொடுக்காம இசைக்கலைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் 30 பேர் கிட்டக்கவே நாங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதுல உப தலைவர் எங்களது அன்பு சகோதரர் சுரேஷ் அவர்கள் தபல் 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 தப். அதே போல அன்பு சகோதரன் ட்ரம்மர் செல்வம் அவர்கள். நாங்கள் எல்லாருமே எங்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான். கீபோர்டில் அவரோட பாட்டு மட்டும் வாசிச்சா போதுன்னு சிவனேன்னு இல்லாமல்
பீஸ் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கா பிரிச்சு கொடுத்து ட்ரம்ஸ்ல எவ்வளோ வரும், தபலாக்கு எவ்வளோ வரும், ட்ரிபிள்க்கு எவ்வளோ வரும், ஒன்று ஒன்றா பிரித்து கொடுத்ததில் பெரும் பங்கு வகித்தவர் எங்களது இசைக்குழுவில் அன்பு சகோதரர் சக்தி அவர்கள். கொஞ்சம் எந்திரிச்சு நின்னீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களும் உங்களை மேடை பார்த்துக்குவாங்க. மியூசிக் டைரக்டர் இவரை பாருங்க. இசையமைப்பாளர் யாராக இருந்தாலும் ஒரு கெத்தாக இருப்பாங்க, பால் வடிகிற முகமாக இருக்கிறாருங்க பாருங்க. குழந்தை பையனாட்டம் அது மட்டும் இல்லை, இளையராஜா குரலில் சிறப்பாக பாடக்கூடிய ஒரு அற்புதமான நண்பர். அந்த நிகழ்ச்சி பிரேமாவுங்க இருவரும் இணைந்து இந்த பாடலை பாட உள்ளாங்க. இதுக்கப்புறம் ஹார்ட்டை தொடர டச் பண்ணுற மாதிரி ஒரு நிறைய சாங்ஸ், அண்ணன் தங்கை உறவுக்குள்ளே இருக்கிற நண்பர்கள் நட்பு, அப்புறம் தன்னை விட்டு பிரிந்து போன அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள மறுபடியும் நம்மளால் பார்க்கவே முடியாது. இது போன்ற நவரசங்களையும் கலந்து கொடுப்பது எங்களது நவரச இசைக்குழு என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலுக்கு பிறகு மீண்டும் வழங்க இருக்கின்றோம்.
நன்றி. இந்த கை தட்டல தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். ஒவ்வொரு பாட்டுக்கும் எங்களுக்கு வழங்கிட்டு தான் இருக்கீங்க. உள் உணர்வு பூர்வமாக பாடலை வாசித்தும் பாடியும் உங்களை மகிழ்வித்த எங்களது இசை கலைஞர்களுக்கு இந்த மேடையில நான் நன்றி சொல்லிக்கிறேன். இசை நிகழ்ச்சியில் அண்ணன் தம்பி உறவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பழைய பாடல். இந்த பாட்டு கேட்டா கண்டிப்பா எல்லாருக்குமே கண்ணீர் வரும். அவ்வளோ அழகான பாடல். பாடல் இசைக்குழுவின் அன்பு சகோதரன் நாப்பா குமார் அவர்கள். படமும் அன்பு சகோதரர்கள் தான். அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இருந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கும் முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை பலாட்டு கேட்டோம் தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை பலாட்டு கேட்டோம் தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தார் ஒன்றாக தம்பி உள்ளம் அண்ணா என்ன வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அண்ணா என்ன வந்த உள்ளம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி இதயத்திலே ஒரு நாளும் பிரிவதில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா அழுக்கால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா அழுக்கால் மண்டபம் போ நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போ இராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போ இராத வாசமடா நூறாண்டு ஆண்டு பின்னும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாலே இணைந்திருந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக இசை நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு அற்புதமான பழைய பாடல் ஒன்று கே வி மகாதேவன் அவர்கள் இசையில் வெளிவந்த முற்றிலும் மாறுபட்ட பாடலை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம் விழா குழுவினர் யாரே நம் ஒருவர் மேடைக்கு அருகில் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்
ஏதே தேடை
இசை நிகழ்ச்சியில் மீண்டும் செங்குந்தனா வைகுந்தனா பாட்டு கேட்டிருக்கீங்க. இந்த பாடல் உங்களுக்காக வழங்கியிருக்கும். அதற்கு முன்பாக ஒரு பாட்டு கர்ணன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை வேண்டி விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக அந்த பாடலை வழங்க இருக்கின்றோம். மாமா மாமா பாடலை பாராட்டி அண்ணா பாலுச்சாமி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்படுத்துள்ளார்கள். இசை நிகழ்ச்சியில் கர்ணன் என்ற படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை வழங்குகின்றோம். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வே. மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்றே. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும். ஓ என்னை அறிந்தாய் எல்லா உயிரும், எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதென்றோ. காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய், மன்னரும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணல். துணிந்து நில் தர்மம் வாழ, புண்ணியம் எதுவென்று உலகம் சொன்னான் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் தோற்றலும் தூற்றுவார் தோற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான், கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காந்தீபம் எழுக, நின் கைவன்மை எழுக, இக்கலமெல்லாம் சிவக்க வாழ்க.
பரித்ராணாய சாதுனா விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே.
எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கரெக்டா முடிஞ்சு அரை மணி நேரம் ஆகி போச்சு. இசை நிகழ்ச்சியில் பாடலை பாராட்டி அண்ணா உங்க பேரு வெங்கடேஷ் அண்ணார் அவர்கள் 50 ரூபாய் வழிபடுத்துள்ளார்கள். சிறப்பாக பாடிய அன்பு சகோதரன் நாப்பா அவர்களுக்கு எங்களது இசைக்குழுவில் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இசை நிகழ்ச்சியில் நிறைவு செய்யும் வகையாக ஒரு அற்புதமான விறுவிறுப்பான தாள நயமிக்க அழகான பாடலை உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம். இந்த பாடலோடு ரிதமும் செஞ்சு கடைசியில ரிதம் சோலோ வாசித்து இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம்.
வந்து மத்தாப்பூ சுந்தரி ஒருத்தி மயிலாக வந்தாளா முத்தாக அருமெடுத்து குணநீலா சரம் கொடுத்து தித்தார பள்ளிகளுக்கு தாரம் போட்டாளா தாரம் போட்டானா கேட்டு தூங்கி எழுந்திருச்சு வந்து ஐயா எங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு இடி என்ன வாசித்த எங்களது இசை கலைஞர்களுக்கு உங்கள் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சேலம் நவரசம் இசைக்குழு அருமையான முறையில் நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தமைக்கு கோயில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது சமயம் இந்த நிகழ்ச்சியை அமைதியாக கண்டு கழித்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு
ஒளி ஒளி அமைத்து கொடுத்த எஸ்டிஆர் மாமா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் காமாட்சி அம்மன் கோயில் நிர்வாகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேஎஸ்ஆர் டிவி நேரடி ஒளிபரப்பு செய்த சரவணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு சேலம் சாந்தி வழங்கும் நவரசம் இசைக்குழுவினர் மிக பிரமாதமாக வந்திருந்த மக்கள் அனைவரும் எழுந்து போகாமல் அப்படியே உட்கார வைத்து அவர்களை மயக்கி விட்டீர்கள். உங்களுக்கு எங்களுடைய நிர்வாக குழுவின் சார்பாக மனங்கனிந்த வாழ்த்துக்களை வணங்குகிறேன். நன்றி. இந்த பகுதியில் எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை அளித்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் விழா கமிட்டியினர் அத்தனை பேருக்கும் எங்களது சேலம் நவரசம் இசைக்குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த அவுட்ராடியோ எஸ்டிஆர் ஐயா அவர்களுக்கும் நன்றிங்க. அவர்கிட்ட கேட்டு கொடுத்த பேர்ல ரெண்டு ஃபேன் எல்லாம் கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லைன்னா மேடையில் உட்கார்ந்துருக்க முடியாது. அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதே போல சிறந்த முறையில் கேஎஸ்ஆர் டிவி அன்பு சகோதரன் சரவணன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நமது பயணம் இனிதே தொடரும் என்பதையும் அன்போடு சொல்லிக்கொண்டு ஆமாம் இந்த பக்கம் நாங்கள் எங்கே போனாலும் அவர் வருவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. நல்லதொரு நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஒவ்வொரு பாடல்களுக்கும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்திய எங்களது உயிரினும் மேலான ரசிகப் பெருமக்களாக எங்கள் அத்தனை பேருக்கும் மிக்க மிக்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேடையில் இன்று ஒத்துழைப்பு தந்த எங்களது இசை கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எவ்வளவுதான் நாங்கள் பாடினாலும் வெளியில் அவுட்புட் வர்றங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் இசைக்குழுவின் மற்றொரு உரிமையாளரும் ஆர்கனைசருமான திரு வெங்கடேசன் அவர்களுக்கு ஆடியோ வெங்கடேஷ் இன்ஜினியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எங்களை பாதுகாப்பாக சொன்ன நேரத்துக்கு எங்களை அழைச்சிட்டு வந்த எங்களது அன்பு சகோதரன், அது உங்களுக்கு மச்சான், எனக்கு